بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்புமிக்கவன், அருள்மிக்கவன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியூன்கள், தபோ தாபியின்கள், நல்லோர்கள், உலக முஸ்லீம்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகின்றிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் சலவாத்தும் சலாமும் ஆஃபியத்தும் என்றென்றும் உண்டாவதாக. ஆரம்பமாக அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாகவும், எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹுவாலும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் எதையெல்லாம் ஹலால் என்று ஆகுமாக்கி வைத்திருக்கிறார்களோ அவைகளெல்லாம் எடுத்து நடக்கும்படியும், எதையெல்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டு தவிழ்ந்திருக்கும்படியும் மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹி நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதர நண்பர்களே, துல்ஹஜ் மாதம் என்றாலே நன்மை கூறிய ஒரு மாதம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை குறித்து சென்ற வார ஜும்மா உரையிலே சில விஷயங்கள் ஞாபகப்படுத்தப்பட்டது. இந்த வார ஜும்மா உரையில் துவாவினுடைய சிறப்பு என்ன, துவா கேட்பதினுடைய அவசியம் என்ன என்பது சம்பந்தமாக சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஃலலு துவா யௌமுல் அரஃபா, துவாக்களிலே சிறந்தது அரஃபாவுடைய நாளிலே கேட்கக்கூடிய துவா என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை அரஃபாவுடைய நாள், சனிக்கிழமை இரவு சஹ்ர் செய்து ஞாயிற்றுக்கிழமை நாம் அரஃபாவுடைய நோன்பு வைக்க வேண்டும். இந்த நோன்பை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஹதீஸுகளிலே ஒன்று, ஒருவர் அரஃபாவுடைய நோன்பை வைத்தால் அவருடைய முந்திய ஒரு வருட பாவத்தையும் பிந்திய ஒரு வருட பாவத்தையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்திருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற சில அமல்களை, சில நோன்புகளை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதில் அரஃபாவுடைய நோன்பு வைத்தால் நம்முடைய ரெண்டு வருட பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் அதை நாம் வைக்க வேண்டும். காரணம் என்ன என்றால், நாளை மறுமையில் நன்மைகள் மூலமாக மட்டும்தான் அல்லாஹ்விடத்திலே சிறந்த அந்தஸ்தை பெற முடியும். வேறு எந்த ஒன்றை வைத்து நாம் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே எந்த ஒரு சிறந்த அந்தஸ்தை பெற முடியாது. இப்போ நாம் செய்திருக்கக்கூடிய அந்த பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த அரஃபாவுடைய நோன்பை நாம் அவசியமாக வைக்க வேண்டும். இது சுன்னத்தான ஒரு நோன்பு, அவசியமாக நாம் வைக்கிற போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அது மிகிய பாக்கியமாக நாளைக்கு மறுமையிலே நமக்கு தெரியும். இப்போ உலகத்தில் எதுவுமே தெரியாது, காரணம் எல்லாவற்றையும் நாம் கடந்து போய் கொண்டே இருக்கிறோம். ஆனால் மறுமையிலே மனிதனுடைய நிலைமை என்ன என்பதை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கக்கூடிய பல ஹதீஸுகளிலே ஒன்று, ஒரு அமல் செய்தால் நன்றாக இருக்குமே என்று எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு மறுமையிலே மனிதனுடைய நிலைமை இருக்கும். ஒரு சின்ன அமல் செய்தால் நன்றாக இருக்குமே, மஹ்ஷர் மைதானத்தில் நாம் நிற்கிறோம், இப்போ நாம் சொர்க்கத்துக்கு போவதா நரகமா என்ற ஒரு நிலைமை வரக்கூடிய சமயத்தில், ஒரு சின்ன அமல் செய்தால் நாம் சொர்க்கத்துக்கு போகலாமே, சின்ன அமல் என்பது மனிதன் எதிர்பார்க்கக்கூடியது, ஒரு திக்ரு என்ற ஒரு வார்த்தை சுபஹானல்லாஹ் சொல்லியிருக்கலாமே, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருக்கலாமே, அல்லாஹு அக்பர் சொல்லியிருக்கலாமே, இது சின்ன அமல் தான். இந்த அமலை செய்திருந்தால் நாம் இங்கே ஈடேற்றமான ஒரு நிலைமையை பெற முடியுமே என்று மனிதன் மறுமையிலே கை செய்தப்படுவான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள்.
அப்போ நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மறுமையில் சிறந்த வாழ்வு பெறுவதற்கு இது போன்ற இந்த அமல்களை நாம் செய்ய வேண்டும். இந்த அரபாவுடைய நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஹதீஸை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். அஃலலு துவா யௌமுல் அரஃபா, துவாக்களிலே சிறந்தது அரஃபாவுடைய நாளிலே கேட்கக்கூடிய துவா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகு சொல்கிறார்கள், நானும் எனக்கு முந்திய காலகட்டத்திலே வாழ்ந்த நபிமார்களும் லா இலாஹ இல்லல்லா வஹ்தஹு லா ஷரீகலா லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். இது மர்சாக்களிலே நான்காவது கலிமா என்று சொல்லிக் கொடுக்கக்கூடியது. அரபாவுடைய நாளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதற்கு முந்தைய காலகட்டத்திலே வாழ்ந்த நபிமார்களும் இந்த துவாவை ஓதியிருக்கிறார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை குறித்து இந்த வார்த்தையின் அடிப்படையில் கொஞ்சம் கூடுதல் குறைவாக சில ஹதீஸ்கள் வருகிறது. லா இலாஹ இல்லல்லா வஹ்தஹு லா ஷரீகலா என்று இருக்கிறது, லா இலாஹ இல்லல்லா என்று இருக்கிறது, லா இலாஹ இல்லல்லா வஹ்தஹு லா ஷரீகலா லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். இப்போ சொல்லப்பட்ட இந்த கடைசியை ஓதினால் ரொம்ப சிறப்புக்குரியது. இதனுடைய அர்த்தம் என்ன? வணக்கத்திற்கு தகுதியானவன், வழிபட்டு நடப்பதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான். அவனுக்கு இணை துணை கிடையாது, அவன் தனித்தவன். ஆட்சி அதிகாரம் புகழ் எல்லாம் அவனுக்கு தான் சொந்தம். அவன் உயிர்ப்பிக்கக்கூடியவன், மரணிக்க செய்யக்கூடியவன். எல்லா ஆற்றலும் எல்லா சக்தியும் அல்லாஹ்வுக்கே இருக்கிறது. இதை உடற்பூர்வமாக மனப்பூர்வமாக அர்த்தம் தெரிந்து நாம் சொல்கிற போது அதனுடைய மகத்துவத்தை நாம் உணர முடியும். ஜும்மா அவர்களே அடிக்கடி ஞாபகப்படுத்துவது தான், சொல்வது தான், எந்த ஒரு துவாவை ஓதினாலும் சரி, எந்த ஒரு திக்ரை ஓதினாலும் சரி, முடிந்த வரைக்கும் அவருடைய அர்த்தத்தை தெரிந்து ஓத பழகி கொள்கிற போது தான் அந்த துவாவுடைய சிறப்பு என்ன, வலிமை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எல்லா வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு இணை துணையே கிடையாது. நான் வணங்கக்கூடிய அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு தான் எல்லா ஆற்றலும் சக்தி இருக்கிறது, அவனைத்தான் நான் வணங்குகிறேன், அவனைத்தான் நான் புகழ்கிறேன், அவன் தான் என்னை உயிர்ப்பிக்க செய்து உலகத்திலே வாழச் செய்தான், அவன் தான் என்னை ஒரு நாள் மரணிக்க செய்வான், எல்லா ஆற்றலும் எல்லா சக்தியும் அல்லாஹ் ஒருவனுக்கே இருக்கிறது என்ற இந்த உணர்வோடு லா இலாஹ இல்லல்லா வஹ்தஹு லா ஷரீகலா லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர் என்ற இந்த திக்ரை நாம் அரஃபாவுடைய நாளிலே ஓத வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து அரஃபாவுடைய நாளிலே அன்றைய சுபுஹில் இருந்து பிறை 13 வரைக்கும், பிறை 9, பிறை 10, 11, 12, 13, 5 நாட்கள் அன்றைய அசர் வரைக்கும் 23 வக்துக்கள் ஒவ்வொரு ஃபர்லு துளையைக்கு பிறகு தக்பீர் ஓத வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸிலிருந்து பார்க்க முடிகிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து. ஒரு தடவை ஓதினால் போதுமானது, 3 தடவை ஓதுவது முஸ்தஹப்பானது. ஃபர்லு தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டும். ஜமாத்தாக தொழுதாலும் சரி, தனியாக பள்ளியில் வந்து தொழுதாலும் சரி, அல்லது வீட்டிலே தொழுதாலும் சரி, ஆண்களும் சரி பெண்களும் சரி ஓத வேண்டும். ஒரு தடவை ஓத வேண்டும், 3 தடவை ஓதுவது முஸ்தஹப்பான ஒன்று. சஹாபா பெருமக்கள் நபி தோழருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்க்கிற போது இந்த அரஃபாவுடைய நாளிலே அதிலிருந்து பிறை 13 வரைக்கும் இந்த 23 வக்துக்கள் அந்த காலகட்டத்திலே கடை வீதிக்கு செல்லக்கூடிய சமயத்தில் அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போன்ற பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் கடை வீதிக்கு செல்லக்கூடிய சமயத்தில் லா இலாஹ இல்லல்லா வஹ்தஹு லா ஷரீகலா லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர் என்கிற இந்த திக்ரை ஓதுவார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து என்ற திக்ரை கடை வீதிகளுக்கு போகக்கூடிய சமயத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு வழிமுறை. உயர்ந்த சஹாபாக்கள் உலகத்திலே ரலியல்லாஹு அன்கும் வரதோ அன்கும் என்று குரான் சொல்கிறது. அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள். அந்த மேன்மக்கள் எந்த விதமான வெக்கம் இல்லாமல், எந்த விதமான கூச்சம் இல்லாமல் பிறகு நம்மை பார்த்து நகைப்பார்களே, நம்மை பார்த்து கேலி கிண்டல்கள் செய்வார்களே, நாமெல்லாம் கடை வீதிக்கு போனால் லா இலாஹ இல்லல்லா வஹ்தஹு லா ஷரீகலா லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர் என்று சொன்னால் ஒரு விதமாக பார்ப்பார்களே என்று நினைக்கவில்லை. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து என்று சொன்னால் நம்மை ஒரு மாதிரி பார்ப்பார்களே என்று யாரும் சொல்லி நினைத்து அதை சொல்லாமல் இருக்கவில்லை, சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஞாபகப்படுத்தினேன் பாருங்கள்.
மறுமையில் நன்மையை கொண்டு தான் அல்லாவிடத்தில் சிறந்த அந்தஸ்தை பெற முடியும் என்ற உண்மையை புரிந்திருந்தார்கள். ஆனால் உலகத்தில் யாரையுமே பொருட்படுத்தவில்லை. நம்மை பார்த்து அப்படி சொல்வார்களே, இப்படி சொல்வார்களே, அப்படி நினைப்பார்கள், இப்படி நினைப்பார்கள், இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, வேணுமா வேண்டாமா, அப்படியா இப்படியா என்று எந்த ஒரு நபி தோழர்களும் நபி தோழியர்களும் நல்லடியாகவும் தங்களுடைய வாழ்க்கையில் நினைத்ததே கிடையாது. நன்மை என்று அல்லாஹ் சொல்லியிருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருந்தாலும் சரி, கொஞ்சம் கூட யோசிக்காமல் செய்யக்கூடிய பழக்கத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாமும் நடைமுறைப்படுத்தணும். நன்மை வேண்டும் என்றால் ஒரு திக்ர உங்களுக்கு ஞாபகப்படுத்தின, அரபாவுடைய நாளில் ஓதக்கூடிய திக்ர், அதுக்கு தனிப்பட்ட சிறப்பு இருப்பதாக பல ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அதில் குறிப்பாக இப்போது சொல்லப்பட்டது மட்டுமல்ல, பொதுவாக கடைவீதிக்கு போனால், எங்கேயாவது பஜாருக்கு போகிறோம், காய்கறி சாமான் வாங்க போகிறோம், ஏதோ கடைவீதிக்கு போகிறோம், போகக்கூடிய சமயத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹி ஒய்மீத்து வஹு அலா குல்லி ஷையின் கதீர் என்று ஓதினால், என்று இப்போது சொல்லப்பட்டதை ஒரு தடவை ஓதினால், அல்ஃபா அல்ஃபா ஹசனாத், ஆயிரம் ஆயிரம் நன்மைகள், ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் கொடுக்கப்படுகிறது, ஆயிரம் ஆயிரம் தீமைகள் அளிக்கப்படுகிறது, ஆயிரம் ஆயிரம் அந்தஸ்து கொடுக்கப்படுகிறது. ஆயிரம் ஆயிரத்தை நாம் பெருக்கினால் எத்தனை வரும்? ஒரு லட்சம் நன்மை கிடைக்கும். ஒரு லட்சம் நன்மைகள் இந்த திக்ரை கடைவீதிக்கு போனால் ஓதினால் கிடைக்கும். ஒரு லட்சம் தீமைகள், நாம் செய்திருக்கக்கூடிய தீமைகள் அளிக்கப்படுகிறது. ஒரு லட்சம் அந்தஸ்து மறுமையில் கொடுக்கப்படுகிறது. இதை விட பெரும்பாக்கியம் ஒரு முஸ்லிமான ஆணுக்கு கிடைப்பதை விட வேற என்ன இருக்கிறது? இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை நாம் நடைமுறைப்படுத்தும். எந்த ஒரு கூச்சம் இல்லாமல், வெக்கம் இல்லாமல், அவர் அதை நினைப்பாரே, இவர் இதை நினைப்பாரே, சொல்லவா வேண்டாமா, குறைஞ்சபட்சம் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹு அலா குல்லி ஷையின் கதீர் அரபாவுடைய நாளில் அவசியமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். கடைவீதிக்கு போனால் ஓத வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், செய்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் இதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். நல்லடியார் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். நாமும் இன்ஷா அல்லாஹ் நடைமுறைப்படுத்தினால் அந்த பாக்கியத்தை உலகத்திலையும் மறு உலகத்திலையும் பெறலாம். இல்லை என்றால் நாளை மறுமையில் கை செய்தப்படக்கூடியவர்கள் வருத்தப்படக்கூடிய நாமாகத்தான் இருக்க முடியும். அப்போ அரபாவுடைய நோன்பிலே இந்த திக்ரை நாம் அதிகமாக ஓத வேண்டும். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபாவுடைய நாளிலே துவா கேட்பதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய துவாக்களை அதிகமாக கேட்கக்கூடிய பழக்கத்தை இந்த அரபாவுடைய நாளிலே வைத்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க நோன்பு வைத்து நம்மால் முடிந்த வரைக்கும், போன வாரம் ஜும்மா வரையிலே ஞாபகப்படுத்தினேன், இந்த பத்து நாட்கள் துல்கச்சி பிறை ஒன்றிலிருந்து ஒம்பது வரைக்கும் அரபாவுடைய நாள் வரைக்கும் உண்டான நாட்கள் எல்லாமே அமல் செய்யக்கூடியதான். குரான் ஓதுவது, திக்ர் செய்வது, அதே மாதிரி நஃபிலான தொழுகைகள் தொழுவது, இப்போ சொல்லப்பட்ட துவா கேட்பது, இதுவெல்லாம் இந்த அமல்கள் இந்த பத்து நாட்களை செய்வது பெரும் பாக்கியம். ஆனால் இந்த அரபாவுடைய நாளிலே குறிப்பாக துவா கேட்கக்கூடியதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல துவாக்களை கேட்டிருப்பதாக ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். ஹதீஸ்களிலே ஏகப்பட்ட துவாக்கள் வருகிறது. அதில் குறிப்பாக அரபாவுடைய நாளிலே நாம் தனிப்பட்ட முறையிலே நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதை முன்வைத்து அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். சூரத் இப்ராஹிம் என்கிற சூரா அத்தியாயம் குரானிலே பதினாலாவது சூறாவாக அத்தியாயமாக வருகிறது. அதில் 37, 38, 39, 40, 41 ஆக ஐந்து வசனங்கள். இந்த ஐந்து வசனங்களில் இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டதாக வருகிறது. இப்ராஹிம் நபி எப்போது கேட்டார்கள் என்று அந்த வசனத்தினுடைய விளக்கத்திலே பார்க்கிற போது, தன்னுடைய மனைவி ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் நபி அவர்களையும் காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே விட்டு விட்டு வந்த சமயம் ஓதினார்கள். இந்த வரலாறெல்லாம் நமக்கு தெரியும். துல்கச்சி மாதத்தினுடைய சிறப்புகளிலே இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை வரலாறு இல்லாமல் எந்த சிறப்பும் கிடையாது. துல்கச்சி மாதம் என்று சொன்னாலும் சரி, ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடு என்று சொன்னாலும் சரி, அங்கு நடக்கக்கூடிய அமல்களாக இருந்தாலும் சரி, இப்ராஹிம் நபியுடைய நினைவு இல்லாமல் இந்த மாதமும் அந்த காபத்துல்லாவில் செய்யக்கூடிய ஹஜ்ஜோ எதுவுமே தனித்து விட முடியாது. இப்ராஹிம் நபி அவர்கள் காபத்துல்லாவிலே தன்னுடைய மனைவியை விட்டு விட்டு அல்லாஹ்விடத்திலே துவா கேட்கிறார்கள். தன்னுடைய மகனை விட்டு விட்டு துவா கேட்கிறார்கள். இஸ்மாயில் நபி அவர்கள் கை குழந்தையாக இருக்கிறார்கள். இந்த வரலாறுலாம் நமக்கு தெரியும். நீண்ட காலத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 87 வயதிலே அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டார்கள். அல்லாஹு தஆலா இஸ்மாயில் நபி அவர்களை குழந்தையாக கொடுத்தான். அதுக்கு பிறகு ஒரு
பத்து வருடம் கழித்து, 13 வருடம் கழித்து இஸ்ஹாக் நபி அல்லாஹு தஆலா குழந்தையாக கொடுத்தான் என்பதாக உடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். ஆக கடைசி காலகட்டத்திலே குழந்தையை அல்லாவிடத்தில் எதிர்பார்த்து கேட்ட அந்த இஸ்மாயில் நபி அவர்களை குழந்தையாக இருக்கக்கூடிய சமயத்தில் காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் விட்டு விட்டு தன்னுடைய மனைவி விட்டு விட்டு துவா கேட்கிறார், ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி பி வாதின் கைரு தி ஜர்அயின் இந்த பைத்துக்கள் முஹர்ரம் என்ற அந்த துவா ஆரம்பிக்கிறது. யல்லா என்னுடைய சந்ததியை, என்னுடைய மனைவியை சிறப்பு புரிந்த இந்த காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே நான் விட்டுவிட்டு வந்திருக்கிறேன். இவர்கள் தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே எந்த விதமான புற்புண்டுகளோ செடி வகைகளோ எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட தனித்த இடத்துல விட்டுவிட்டு வந்திருக்கிறேன். இந்த இடத்துக்கு மக்கள் வரக்கூடிய ஒன்றாகவும் பல விதமான கனி வர்க்கங்கள் கிடைக்கக்கூடிய இடமாகவும் இந்த இடத்தை நீ ஆக்குவாயாக என்று 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டதாக இந்த குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். தன்னுடைய மனைவி மக்களை விட்டுவிட்டு வந்திருக்கிறேன், நீ தான் அவர்களுக்கு எல்லா விதத்திலையும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், மக்கள் வந்து போகக்கூடிய இடமாக இருக்கணும், இந்த மக்காவுக்கு எல்லா விதமான கனி வர்க்கங்கள் பல வகைகள் எல்லாம் கிடைக்கணும், அந்த மக்களை நீ நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக ஆக்க வேண்டும் என்று துவா கேட்டார்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த துவாவை கபுல் செய்து ஏற்றுக்கொண்டு இப்போ வரைக்கும் ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கு, உம்ராவுக்கு போனவர்களுக்கு தெரியும், லட்சோபலட்ச மக்கள் காபத்துல்லாவுக்கு ஹஜ்ஜு செய்வதற்கு துல்ஹஜ் மாதத்தில் போய் கொண்டு தான் இருக்கிறார்கள். பல நாட்டை சார்ந்தவர்கள், பல மொழி பேசக்கூடியவர், பல இனத்தை சார்ந்தவர்கள் வரக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த நிலையை அந்த மக்காவில் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். ஜம்சம் தண்ணீரை பற்றி சொல்ல முடியாமல் இருக்க முடியாது. ஒரு சின்ன ஊற்று தான், ஒரு குறிப்பிட்ட அளவு உண்டான ஒரு ஊற்று தான். இந்த ஹாஜரா அலே இஸ்லாம் அவர்கள், இஸ்மாயில் நபி அவர்களும் அங்கே இருக்கக்கூடிய சமயத்தில் ஹாஜரா அலே இஸ்லாம் அவர்கள் தண்ணிக்காக அங்குமிங்குமா ஓடிக்கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் நமக்கு தெரிந்தது தான். எங்காவது தண்ணி கிடைக்குமா? அந்த வெயிலினுடைய உஷ்ணத்தின் காரணமாக அனல் பறக்கிறது, அது தூரத்திலிருந்து பார்த்தால் தண்ணீர் போல தெரிகிறது, அது தண்ணீராக இருக்கும் என்று சபா மருவாவுக்கு ஓடிக்கொண்டே இருந்தார்கள். இப்போ நம்ம ஹஜ்ஜுக்கு போனவர்கள், உம்ராவுக்கு போனவர்கள் இதை அவசியமாக செய்ய வேண்டும், அந்த ஒரு கடமை எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அப்போ அங்கிருந்து இங்கு ஓடினார்கள், இங்கிருந்து அங்கு ஓடினார், 7 தடவை ஓடினார்கள். கடைசியில் பார்த்தா அங்கே தண்ணியே இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்துக்கு வந்து அவருடைய காலடி பட்டதற்கு பிறகு, குழந்தையுடைய காலடி பட்டதற்கு பிறகு ஜம்சம் தண்ணீர் வந்துச்சு. இப்போ வரைக்கும் எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது, பல நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது, 5000 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிறது. அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் வற்றியதாக சரித்திரமே கிடையாது. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் இருக்க போவதும் கிடையாது. அல்லாஹ்வுடைய குதிரத் வல்லமை ஆற்றல் என்ன என்பதற்கு இது ஒரு சிறந்த சான்று. அந்த தண்ணீர் கெட்டு போகாது என்பது அதை விட சிறப்பான அம்சம். இப்போது வரைக்கும் அந்த காலத்தில் ஹஜ்ஜிக்கு போனவங்க பல ஆண்டுகள் கழித்து அந்த தண்ணீர் எடுத்து குடித்தாலும் அது கெட்டு போகாத அளவுக்கு இருக்கிறது. அந்த ஜம்சம் தண்ணீர் இப்போது வரைக்கும் ஹாஜிகள் குடித்து வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. இப்ராஹிம் நபியுடைய துவா, சூரத் இப்ராஹிமில் வரக்கூடிய துவா, யல்லா இந்த இடத்துக்கு மக்கள் வந்து போகக்கூடிய ஒன்றாக ஆக்கி வைப்பாயாக, இந்த இடத்துல பலவிதமான பழ வகைகளை கொடுப்பாயாக, என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய சந்ததிகளுக்கும் நீ பாதுகாப்பு கொடுப்பாயாக என்று துவா கேட்டால் அல்லாஹ் தஆலா கபூல்ச்சே தான் நடந்திருக்கிறது. அதை தொடர்ந்து துவா வருகிறது, அல்லாஹ் எனக்கு வயதான காலகட்டத்தில், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக, வயதான காலகட்டத்தில் எனக்கு இஸ்மாயில் நபி இஸ்ஹாக் நபியை குழந்தையாக கொடுத்திருக்கிறாயே, உனக்கே எல்லா புகழும். நான் வெளிரங்கமாக செய்த பாவத்தையும் மறைமுகமாக செய்த பாவத்தையும் எல்லாவற்றையும் நீ பார்த்து கொண்டே இருக்கிறாய். வான பூமியில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீ பார்த்து கொண்டே இருக்கிறாய். யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, என்னுடைய பெற்றோர்களை மன்னிப்பாயாக, முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயாக, நாளை மறுமையில் உன்னால் மன்னிக்கப்பட்ட மக்களை எங்களை ஆக்குவாக என்று இப்ராஹிம் நபி அவர்கள் துவா கேட்ட செய்தி இந்த 3-4 வசனங்களிலே வருகிறது. துல்ஹஜ் மாதத்தினுடைய நேரத்திலே இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாவிடத்தில் கேட்ட துவா இப்போது அல்லாஹ் கபுல் செய்திருக்கிறான், நடந்திருக்கிறது. குறிப்பாக அரஃபாவுடைய நாட்களிலே கேட்கக்கூடிய துவா கபுலாகும் என்பதற்காகத்தான் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது, அல்லாவிடத்தில் எவ்வளவோ கேட்க வேண்டி இருக்கிறது, அதையெல்லாம் மனமுருகி இஹ்லாசான முறையிலே அல்லாவை சார்ந்து அல்லாஹ் இதை நமக்கு கொடுப்பான், நிறைவேற்றி தருவான் என்ற நம்பிக்கையோடு துவா கேட்டோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் கொடுப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நாம் மாறணும், முழுமையாக அல்லாவை சார்ந்து வாழணும், ஹலால் ஹராம் பேணி வாழணும்,
அல்லாஹ் கடமையாக இருக்கக்கூடிய கடமைகள் நிறைவேற்றணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு காட்டி தந்த சுன்னத்தான் நடைமுறை நிறைவேற்றணும். இப்படிப்பட்ட இந்த வழிமுறையை பின்பற்றி மனமுருகி அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்டு பாவமன்னிப்பு கேட்டு நமக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ அதெல்லாம் கேட்டால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறார்கள், நபிமார்கள் குறிப்பாக இப்ராஹிம் நபி அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டிருக்கார் என்பதெல்லாம் இப்போது ஞாபகப்படுத்தப்பட்டது. நமக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது, எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கிறது, எவ்வளவோ நோய் நொடிகளை சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இப்போ அதையெல்லாம் கவனத்தில் வைத்து கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை நமக்கு நிறைவேற்றி கொடுப்பான், இதை நமக்கு தந்து அருள்வான் என்ற நம்பிக்கையோடு கேட்டால் அதனுடைய பலனை நாம் பெற முடியும். ஒரு துவா உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், அது அவசியமானது. பொதுவாக குரானில் வரக்கூடிய துவாவும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கக்கூடிய துவாவும் சரி, ரொம்ப சிறப்பு மிக்கது, மகத்துவம் மிக்கது. அவசியமாக நாம் அந்த துவாவையும் கேட்க வேண்டும். நமக்கு தெரிந்த துவாவை நம்முடைய மொழியில் நமக்கு எப்படியெல்லாம் கேட்க முடியுமோ அப்படியெல்லாம் கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். எப்படி உங்களால் கேட்க முடியுமோ அழுது புலம்பி நம்பிக்கையோடு உறுதியாக கேட்டால் நிச்சயமாக அது உண்டு. அந்த துவா என்பது அவ்வளோ வலிமைக்குரியது. இந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த சில நாட்களிலே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அரபாவுடைய நாளை நமக்கு தர இருக்கிறான். இப்போ நம்பிக்கையோடு நாம் உறுதியாக கேட்டால் அதனுடைய பலனை பெற முடியும். அதில் குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த துவாவை கேட்கிறது ரொம்ப சிறப்புக்குரியது. அது அவசியம் என்பதற்காக அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னால் குவைத்தில் ஒரு பில்டிங்கில் தீ விபத்து ஏற்பட்டது. அதெல்லாம் நமக்கு தெரிந்தது தான். நவுது பில்லா அப்படிப்பட்ட நிலைமை விட்டும் எல்லா மக்களும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவாவிலே கேட்ட ஒன்று. அதற்காக தான் இதை ஞாபகப்படுத்துகிறேன். அரபாவுடைய நாட்களிலே இந்த துவாவை நாம் கேட்கணும். நமக்கு என்னென்ன இருக்கிறோ அதெல்லாம் கேட்கணும். ரசூலுல்லாஹ் காட்டி தந்த இந்த துவாவையும் கேட்கணும். அரபியில் கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ், அரபியில் கேட்க தெரியாது என்றால் தமிழில் கேளுங்க, தமிழில் சொல்லுகிறேன் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், கேளுங்க. அது லேசானதான், ரொம்ப சிரமத்துக்குரியதெல்லாம் கிடையாது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதூபி கலிமாத்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது சொல்லப்படக்கூடிய இந்த துவாவை வளமையாக ஓதியிருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னைக்கு ஓதுனாங்க அல்லது நாளைக்கு ஓதுனாங்க, மறுநாள் ஓதுனாங்க, அந்த நாள் அப்படி அல்ல, வளமையாக ஓதியிருக்கிறார்கள். வளமையாக துவா கேட்கக்கூடிய சமயத்தில் இந்த துவாவை கேட்டிருக்கிறார்கள் என்று அதற்கு அர்த்தம். அல்லாஹும்ம இன்னி ஆவுது பிக்க மினல் ஹதுமி, யா அல்லாஹ், கட்டட இடிபாடுகளில் இருந்து விழுந்து இறந்து போகக்கூடிய அந்த நிலைமை விட்டு உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வெளிநாடுகளிலே இது சர்வசாதாரணமாக இருக்கக்கூடியது. பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டியிருப்பார்கள், அதெல்லாம் வேலை பார்த்து கொண்டிருப்பார்கள், தவறி கீழே விழுந்தவர்களெல்லாம் இருக்கு, நம்மெல்லாம் பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், நடைமுறையில் இருக்கிறது. இந்த மாதிரி யாரெல்லாம் உயரமான கட்டடத்தில் இருந்து கீழே விழுந்து அந்த கட்டடங்கள் மீது விழுந்து நாங்கள் இறந்து போகக்கூடிய நிலைமை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கேட்டிருக்கிறார்கள். இப்போ இது வந்து கட்டட இடிபாடுகள். இப்போ நம்ம ஒரு பில்டிங்கில் இருக்கிறோம், ஒரு வீட்டில் இருக்கிறோம், ஒரு உயரமான இடத்துல இருக்கிறோம், அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற சமயத்தில் அப்படியே இடிந்து விழுகிறது பாருங்கள், அதிலே விழுந்து இறந்து போகக்கூடிய நிலைமை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். அவுது பிக்க மினல் கம்மி, அடுத்து கேட்கிறார்கள். இது இந்த காலத்தில் ரொம்ப அவசியமானது. இன்றைக்கி தான் அந்த ஹதீஸை நான் வந்து தேடி பார்க்கக்கூடிய சமயத்தில் எனக்கு கிடைத்தது. இதுக்கு முன்னால் வரைக்கும் வேறு இந்த சம்பந்தமாக மற்ற செய்திகளை படித்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். ஆனால் இப்போது பார்க்கக்கூடிய சமயத்தில் இந்த ஹதீஸ், இந்த வார்த்தை அதிலே அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. அபுதாவுது, நசாயி, முஸ்னத் அகமது போன்ற நபிமொழி தொகுப்புகளிலே ஹதீஸ்களை இந்த செய்து வருகிறது. அல்லாஹும்ம இன்னி ஆவுது பிக்க மினல் ஹம்மி, அம்மி என்று சொன்னால் மனக்கவலை, மன அழுத்தம், துக்கம், துயரம், இதன் மூலமாக ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இறந்து போவதற்கும் எல்லா உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த காலத்தில் இன்றைக்கி அதெல்லாம் அதிகமாக இருக்கிறது. ஒருவருக்கு அதிகமாக மன அழுத்தம் ஏற்பட்டால், மனக்கவலை ஏற்பட்டால் அவர் அதன் மூலமாக இறந்து போகிறார் என்ற செய்தியெல்லாம் நாம் படிக்கிறோம், கேள்விப்படுகிறோம். எல்லாம் இந்த மாதிரி கவலை வந்து இறந்து போகக்கூடிய நிலைமை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ், ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரி வரக்கூடிய சமயத்தில் வாழ்வா சாவா என்று நினைத்து நாம் இறந்து போகக்கூடிய அந்த நிலைமையை விட்டுமே அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடி அந்த நிலைமை எனக்கு கொடுத்து விடாதே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ரெண்டாவது கேட்டிருக்கிறார்கள். அடுத்து அவுதுபிக்க மினல் ஹரக்கி வல் ஹரக்கி வல் ஹதுமி, ஒரு மூன்று செய்தி வருகிறது. தண்ணீரிலே மூழ்கி போய் இறந்து போகக்கூடிய நிலைமையை விட்டும், நெருப்பிலே விழுந்து இறந்து போகக்கூடிய நிலைமையை விட்டும், நெருப்பில் நாங்கள் பொசுங்கி இறந்து போகக்கூடிய நிலைமையை விட்டும்,
வயதான காலகட்டத்தில் ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு காலத்தை கழித்து இருந்தக்கூடிய அந்த நிலைமையை விட்டுமே அல்லாஹ் அவனிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். அப்போ இந்த மூன்று விஷயத்தில் நெருப்பிலே பொசுங்கி இறந்து போகக்கூடிய அந்த நிலைமை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். இப்போ குவைத்தில் நடந்த அந்த செய்தியெல்லாம் நம்ம வைத்து பார்த்தால் இதனுடைய சிறப்பு என்ன, அந்த துவாவை கேட்க வேண்டும் என்று நமக்கு தோணும். ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மௌத்து மரணம் என்பது யாருக்கு எப்போது எந்த நேரத்தில் எங்கு நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது. அது குரான் சொல்லுகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். யாராவது சொல்ல முடியுமா நான் இந்த பண்டார வாடையில் தான் இறந்து போவேன் என்று உத்தரவாதம் இருக்கிறதா? யாரும் இல்லை. இப்போ கேரளாவில் உள்ளவர்கள், தமிழ்நாட்டில் உள்ளவர்கள், மற்ற ஊர்களில் உள்ளவர்களெல்லாம் அந்த பில்டிங்கில் இருந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 40-50 பேருக்கு மேலே இறந்து போயிருக்கிறார்கள். நவுதுபில்லா, அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலைமை விட்டு பாதுகாக்கணும். அப்போ அவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படுமா என்று தெரிந்திருக்குமா? இல்லை. இப்போ நாம் இந்த துவாவை கேட்கிற போது நமக்கு சலாமத்தான நிம்மதியான ஒரு நிலைமை அல்லாஹ் ஏற்படுத்துவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார்கள். அதைத்தான் ஞாபகப்படுத்துகிறேன். இதுவெல்லாம் நடக்குமா, இதுவெல்லாம் சாத்தியமா, இதுவெல்லாம் ஏற்படுமா என்று அவர்கள் நினைத்திருப்பார்களா? அதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? கொஞ்சம் கூட நினைத்திருக்க மாட்டார்கள். எப்படி அது சாத்தியமானது? அடுத்து இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். மறுநாள் பஹ்ரைனில் ஒரு குறிப்பிட்ட பஜாரிலே தீப்பிடித்து எரிந்து அங்கு சில பாதிப்பு ஏற்பட்டது என்ற ஒரு செய்தியும் பார்க்க முடிந்தது. இதுவெல்லாம் எப்போது எப்படி நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை என்பது ஏதோ யதார்த்தமான வாழ்க்கைக்குண்டானதல்ல, எல்லா காலகட்டத்திலும் எல்லா சூழ்நிலையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒன்று. ரசூலுல்லாஹ் அந்த காலத்தில் சொன்னார்கள், வீட்டில் இரவு தூங்கக்கூடிய சமயத்தில் விளக்கை நீங்கள் அணைத்து விட்டு தூங்குங்கள் என்று சொன்னார்கள். அந்த காலகட்டத்தில், நம்முடைய முந்தைய காலகட்டத்தில் அப்படிப்பட்ட நடைமுறை இருந்தது. கரண்ட் எல்லாம் இல்லை, விளக்கெல்லாம் இல்லை, நம்ம டியூப்லைட்டோ மற்ற எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னது, விளக்கை அணைத்து விட்டு தூங்குங்கள், இரவு நேரத்திலே எலியோ மற்ற பொருட்களோ அந்த விளக்கு இழுத்து கொண்டு எங்கேயாவது போட்டு விட்டால் தீப்பிடித்து எரிந்து விடும், அதனால் பாதிப்பு ஏற்படும் என்று ரசூலுல்லாஹ் விளக்கப்படுத்தியே சொல்லி இரவு தூங்கக்கூடிய சமயத்தில் விளக்கை அணைத்து விட்டு தூங்குங்கள் என்று சொன்னார்கள். அது அந்த காலத்துக்கு. நாம் அளக்கூடிய இந்த காலகட்டத்தில் பலவிதமான பாதிப்புகள் இருக்கிறது. சிண்டல் வெடித்திருந்து போது இருக்கிறது, கரண்ட் சரியான முறையில் இல்லாமல் அது ஏதாவது குறைபாடு ஏற்பட்டால் அதன் காரணமாக தீப்பிடித்திருந்து போகக்கூடிய நிலைமை இருக்கிறது. இப்படி எல்லாமே இருக்கிறது. இதெல்லாம் கவனம் செலுத்த வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்ன்னு சொன்னால் இவ்வளோ விஷயத்தை உள்ளடக்கி சொல்லியிருக்கிறார். யா அல்லாஹ், இந்த மாதிரி நெருப்பிலே பொசுங்கி இறந்து போகக்கூடிய நிலைமை விட்டுமின்னே நீ பாதுகாப்பாயாக. வயதான காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய அந்த நிலைமை, இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் உலகத்தில் வாழணும் வாழணும் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் சொல்லியிருக்கிறார்கள், மனிதனுக்கு ரெண்டு விதமான ஆசைகள் கபரிலே வைக்கக்கூடிய காலம் வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். ஒன்று பொருள் செல்வம், காசு பணத்தை பெருக்க வேண்டும், காசு பணம் வேண்டும், வசதி வாய்ப்பு வேண்டும், சொத்து சொங்கம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருப்பான். கபரிலே வைத்ததுக்கு பிறகுதான் அவனுடைய அந்த ஆசை அடங்கும். இன்னொன்று உலகத்தில் ரொம்ப காலம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவான், அதுவும் கபருக்கு போனதுக்கு பிறகுதான் முடியும். ஆனால் உலகத்தில் நாம் ஆசைப்படுகிறோம். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு போதிக்கிற போது சொல்கிற போது சொன்னார்கள், சலாமத்தான நிம்மதியான ஆரோக்கியமான மனநிறைவான வாழ்க்கை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் கைகால் சலாமத்தாக நடந்து போய் வந்து இருந்து இந்த மாதிரி வாழ்க்கை வாழ வேண்டுமே தவிர, படுத்த படுக்கையாக படந்து கொண்டு அடுத்தவர்களுக்கு தொல்லை கொடுத்து நமக்கு மன உளைச்சலோடு வாழ்ந்து கொள்ளக்கூடிய அந்த நிலைமையை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த ஹதீஸில் இது வருகிறது. யா அல்லாஹ், வயதான காலகட்டத்திலே படுத்த படுக்கையாக இருந்து சிரமப்படக்கூடிய நிலைமை விட்டு நீ பாதுகாப்பாயாக. அதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த ஹதீஸிலே பார்க்கிற போது, போருக்கு போகக்கூடிய சமயத்திலே போருக்கு போய்விட்டு பயந்து ஓடி வரக்கூடிய அந்த நிலைமை விட்டுமே அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். அப்படியெல்லாம் இருந்தால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்திலே தண்டனைக்குரியதாக அது கருதப்பட்டது. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னார்கள். அடுத்து மரணிக்கக்கூடிய நேரத்திலே நம்ம சக்ராத் காலில் இருக்கிறோம், இறக்கக்கூடிய அந்த சமயத்திலே சைத்தான் என்னிடத்தில் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த நிலைமை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹும் இன்னி அவுதுபிக்காயத்த ஹப்பதினி ஷைத்தான் இந்த மௌத்தி, மௌத்துடைய நேரத்திலே சைத்தானை வந்து என்னை குழப்பப்படுத்தி அல்லாஹுக்கு மாறுபட்டு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்தி. அப்படியெல்லாம் வரலாற்றில் சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கிறது. அல்லாஹை மறுத்து வாழ்ந்த நிலையிலே, அல்லாஹுக்கு மாறுபட்டு வாழ்ந்த நிலையிலே, அல்லாஹுக்கு இணை வைத்து வாழ்ந்த நிலையிலே சிலர்கள் இருந்து வைக்கக்கூடிய வரலாற்று சம்பவத்தை எல்லாம் பார்க்கிறோம். இப்போ மரணிக்கக்கூடிய நேரத்திலே லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூல்லா என்று சொல்லி மரணிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கூட அதற்கு மாற்றமாக உன்னை மறுத்து வாழக்கூடிய, உன்னை மறந்து வாழக்கூடிய அந்த மௌத்தை எனக்கு கொடுத்து விடாதே என்று அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அடுத்து கேட்டார்கள், ஔதுபிக்க அன் அமூத் அல் அதீகா, விஷசந்துகள் கடித்து இறந்து போகக்கூடிய அந்த நிலைமை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். பாம்போ பூரானோ மற்ற என்னென்ன பொருட்கள் விஷஜந்துகள் தேள் இருக்கிறதோ, இந்த மாதிரி என்னென்ன இருக்கிறதோ, இந்த மாதிரி விஷஜந்துகள் கடித்து இறந்து போகக்கூடிய நிலைமை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். ஒரு 4-5 விஷயங்களும் சொன்னார்கள்.
ஒன்று கட்டட இடிபாடுகளில் இருந்து இறந்து போகக்கூடியது, தண்ணீரில் மூழ்கி இறந்து போகக்கூடியது, நெருப்பிலே பொசுங்கி இறந்து போகக்கூடியது, கவலை துக்கத்தால் இறந்து போகக்கூடியது, சைத்தானுடைய ஊசலாட்டத்தின் காரணமாக அல்லாஹ் மறந்து வாழக்கூடிய நிலைமை விட்டும் இறந்து போகக்கூடிய நிலைமை, தேள் விசஜந்துகள் போன்ற அந்த தீய ஜந்துகள் நம்மை தீண்டி இறந்து போகக்கூடிய நிலைமை, இப்படிப்பட்ட இந்த நிலைமை விட்டுமே அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். இது அவசியமான ஒன்று. ஞாபகப்படுத்தினுடைய நோக்கம் என்னென்றால், எத்தனையோ துவாக்களை நாம் கேட்கிறோம், சுருக்கமாக இந்த மாதிரி அல்லாஹ் நல்ல மௌத்தையே கொடு, கெட்ட மௌத்தையே கொடுக்காது, மரணிக்கக்கூடிய நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடு, மரணிக்கக்கூடிய மரணம் நல்ல மரணமாக இருக்கணும், கெட்ட மரணமாக இருக்கக்கூடாது, தீய மரணமாக இருக்கக்கூடாது. இது சுருக்கம். நான் சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை நீங்கள் மேற்கோள் காட்டி, எல்லாம் இந்த மாதிரி மரணத்தை விட்டு என்னை பாதுகாப்பாயாக, எல்லாம் இந்த மரண மரணத்தை விட்டு என்னை பாதுகாப்பாயாக, நம்மை மட்டும் கேட்கக்கூடாது, நம்முடைய குடும்பத்தார்களையும் சேர்க்கணும், நம்முடைய சந்ததிகளையும் சேர்க்கணும். ஒரு ஆரம்பத்திலே இப்ரான் அவர் கேட்ட துவானுடைய வசனத்தில் வரக்கூடிய செய்தி என்ன என்று சொன்னால், ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியதி பி வாதின் கைரு தீசர ஐன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம். துர்ரியதி என்ற வார்த்தை இப்ரான் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு மட்டும் பொருந்தாது, இஸ்மாயில் நபர்களுக்கு மட்டும் பொருந்தாது, இஸ்மாயில் நபிக்கு அடுத்து வரக்கூடிய ரசுல்லா, அந்த பாரம்பரியத்தில் ரசுல்லா வருவார்கள், ரசுல்லாவிலிருந்து கடைசி காலகட்டம் எத்தனை பேர், எத்தனை தலைமுறை வருகிறோம், அத்தனை தலைமுறைக்கும் பொருந்தக்கூடியது. அப்போ நாம் துவா கேட்கக்கூடிய சமயத்தில், எல்லாம் எனக்கு நல்ல மரணத்தை கொடு, எல்லாம் எனக்கு நல்ல வாழ்வை கொடு என்று கேட்பதை விட, எல்லாம் எனக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் என்னுடைய சந்ததிகளுக்கும் நல்ல வாழ்க்கையை கொடு, கஷ்டமில்லாத வாழ்க்கையை கொடு, நல்ல மரணத்தை கொடு, எல்லா விதமான நோய்களை விட்டு பாதுகாப்பு கொடு என்று இப்படி கேட்க வேண்டும். அப்படி கேட்கிற போது அந்த துவா அல்லாஹ் கபுல் செய்வான். அப்படி கபுல் செய்தான் இப்போது வரைக்கும் கஃபத்துல்லாவிலே அந்த சிறப்பை இப்ராஹிம் நபியுடைய துவாவின் காரணமாக அல்லாஹ்வுத்தால நிறைவேற்றி வைத்திருக்கிறான். நாமும் நம்பிக்கையோடு அரபாவுடைய நாளிலே லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதிர் என்ற திக்ரை அதிகமாக ஓதுவது, தனிப்பட்ட முறையிலே குரானில் வரக்கூடிய துவாக்கள், ரசுல்லா காட்டி தந்த துவாக்கள், நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த துவாக்கள் அரபாவுடைய நாளிலே கேட்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசுல்லா ஸல்லம் கட்டி தந்திருக்கிறார்கள். எனவே இந்த அரிய வாய்ப்பை நாம் தவற விட்டு விடாது, மனைவிச்சுக்கு இடம் கொடுக்காது, சைத்தானுடைய ஊசலாட்டத்துக்கு இடம் கொடுக்காது. அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், ரசுல்லா சொல்லியிருக்கிறார்கள், சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள், நாமும் நோன்பு வைத்து அந்த நாளை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு உறுதியான எண்ணத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட எண்ணத்தை எனக்கும் உங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் தந்து, வரக்கூடிய நாட்களில் அரபாவுடைய நாளிலிருந்து மற்ற நாட்கள் வரைக்கும் அதிகமான அமல்கள் செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாத்தையும் பெற்று இம்மையிலேயும் மறுமையிலும் சிறந்த மக்களாக இருப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் உதவி செய்தால் புரிவானாக. வரக்கூடிய காலத்தில் கெட்ட கெட்ட நோய்களை விட்டும், கெட்ட மரணத்தை விட்டும், கெட்ட நிலைமை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரும் சந்ததிகளையும் அல்லாஹ்வுத்தாலா பாதுகாத்தால் புரிவானாக. உலகத்தில் வாழக்கூடிய காலமெல்லாம் நீண்ட ஆயுளோடு, நிறைவான செல்வத்தோடு, பரிபூர்ண ஈமானோடு, உடல் ஆரோக்கியத்தோடு, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரும் சந்ததிகளையும் அல்லாஹ்வுத்தாலா ஆக்கியால் புரிவானாக. வாஹிரதுவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.